அதுக்கு முன்னால திரு சீனிவாசன், அவர் அரசு ரெப்ரசன்டேட்டிவா? அவர் என்ன சொல்றாரு, அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு மட்டும் நான் பேசுறேன், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியும். அதுல நேர்மையா பதில் சொன்னா என்னன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் தான், ஆயில் விற்பனை நிறுவனங்கள் தான் இதை செய்யுது அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற அப்பட்டமான பொய். அதை பிரதமர் சொல்கிறார், நிதியமைச்சர் சொல்கிறார், பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதை நம்ம சீனிவாசனும் தூக்கிட்டு வர்றாரு. நியாயமா? 134 நாட்கள் அதை நிறுத்தி வைக்கிறாங்கல்ல. அப்ப என்னன்னா, அது மோடிக்கு ஆதரவாக, மோடியின் கையாளாக, அடியாளாக செயல்படுகிற ஒரு நிறுவனமா இருக்குன்னு சொல்லணும், அல்லது உண்மையிலே அரசாங்கம் தான் செய்துன்னு சொல்லணும். அரசாங்கம் வந்து ஏதோ நிர்மலா சீதாராமனும் மோடியும் பாஜக அரசாங்கமும் ஏதோ மக்கள் நலனுக்காக செஞ்சாங்கன்னா போன தடவை குறைச்சாங்கல்ல, அதுக்கு பின்னால உயர்த்தாம விட்டாங்களா? பெட்ரோல் அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டிருக்கும் போதும் அதிகரிச்சாங்களா இல்லையா? போன தடவை குறைச்சதுல இருந்தா இந்த தடவை குறைஞ்சிருக்கு இல்ல? போன தடவை குறைச்சதை விட பல ரூபாய் அநேகமா நம்ம வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருந்தது, அதை 110 ரூபாயா கொண்டு வந்தாங்க. இப்ப கொண்டு வந்த பிறகு குறைக்கிறேன்றாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, 2 மடங்கா 3 மடங்கா இனிமே விலைய உயர்த்துவாங்க. எனவே அது வந்து எந்த வகையிலும் பொருத்தமானது அல்ல. அப்புறம் சீனிவாசன் சார் சொன்னாரு, அதை நிறுத்திட்டாங்களா, இதை நிறுத்திட்டாங்களா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன கேக்குறேன், இதுக்கெல்லாம் நாங்கதான் சார் வரி கொடுத்துருக்கோம். நீங்க பேர் எடுக்கும் போது என்ன சொல்லிக்கிறீங்க, நாங்க கொடுத்தோம், அரசு செய்யுதுன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு எங்ககிட்ட இருந்து பிழிஞ்சு எடுத்தீங்க. மாறா அதுக்கு முன்னால செலவழிக்கிறதுக்கு இருந்த கார்பரேட் டாக்ஸ 30%ல இருந்து 22%ஆ நீங்க அது ஒரு பக்கம் குறைச்சிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், ரேஷனுக்கு ரேஷன் வாங்கி சாப்பிடுறவன் பாக்கெட்ல இருந்து பெட்ரோல் டீசல் திருடுனீங்க. இன்னொரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு சார் கேட்டாரு, நிதியை ஏதாவது குறைச்சிட்டாங்களான்னு கேட்டாரு. சார், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 1944 இருந்து அது கொடுத்துட்டு இருந்தாங்க, 75% ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தது, மோடி வந்து நிறுத்திட்டாரு, ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் கூடுதலாக கொடுத்தது, அப்புறம் 2 வருஷம் நிறுத்திட்டு 40-60% சொன்னாங்க, அதையும் கூட கொடுக்கலன்னு திரு MK Stalin கடிதம் எழுதல, MK Stalin எழுதல, K Balakrishnan எழுதல, எழுதுனது வந்து எடப்பாடி பழனிசாமி, நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பிரதமர் கிசான் யோஜனாவா, அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் பேர் பிரதமர் திட்டம்னு வச்சுப்பாங்களாம். அப்பவே 49-49-2, அதாவது 100 ரூபா விவசாயி அதுக்கு பிரீமியம் கட்டணும்னா 49 ரூபா ஒன்றிய அரசு கட்டும், 49 ரூபா மாநில அரசு கட்டும், 2 ரூபா விவசாயி கட்டுவாரு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, விட்டு போச்சுனாலும் திரும்ப தான் கட்டணும்னு. இப்போ ஒன்றிய அரசாங்கம் வெறும் 25% மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறது, 73% மாநில அரசாங்கம் கட்டுகிறது, இதுக்கு பேர் ஏமாற்றா இல்லையா நீங்க சொல்லுங்க. அதாவது அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு, ஒன்றிய அரசாங்கம் நான் வந்து என்னால இவ்வளவுதான்ப்பா கொடுக்க முடியும், இதுக்கு மேல கொடுக்க முடியாது சொல்லிடுச்சு. மாநில அரசாங்கம் அந்த சுமையையும் ஏற்று செய்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK Stalin அவர்கள் எழுதின கடிதத்தில் என்ன சொல்றாரு, இந்த திட்டத்துக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு 2015-16 வெறும் 566 கோடி ரூபாய் தான் செலவழிச்சோம், இப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க இப்ப மாத்திட்டீங்க, எனவே எங்களுக்கு 2020-21 1918 கோடி ரூபாய், 566 கோடி எங்க இருக்கு, 1918 கோடி ரூபாய் எங்க இருக்கு, 1000 கோடிக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கா, இத மோடி கொடுக்க மறுத்துட்டாரா, ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் நிறுத்த முடியுமா, கொடுத்துட்டு இருக்கா, இது நேர்மையற்ற செயலா இல்லையா, திரு சீனிவாசன் அவர்கள் அதை பேசணுமா இல்லையா, எனக்கு என்னன்னு பேசணும். இப்பவும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, 25%
பிரிமியத்தில் கொடுத்துட்டு அதுக்கு பேரு இப்பவும் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம். இது ஒரு நேர்மையற்ற செயல் இல்லையா? அதை ஆதரிக்கலாமா? வெளிப்படையா பதில் சொல்லணுமா இல்லையா? எலெக்ஷன் பிராமிஸ் இன்னும் சொல்லி முடிச்சிடறேன், ஒரே ஒரே ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். எலெக்ஷன் பிராமிஸ் சொன்னாங்க. எலெக்ஷன் பிராமிஸ ஒரு கடவுள் முன்னால செஞ்ச சத்தியம் மாதிரி கேட்கிறவங்க கிட்ட 2 கோடி வேலை வாய்ப்பு சம்பந்தமா என்னைக்காவது அண்ணாமலை பேசியிருக்காரா? பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன், விலைவாசியை குறைக்கிறதுக்கு பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு வருவோம் சொல்லி முதல் வாக்குறுதியே அதுதான் 2014 என்னைக்காவது மோடி பேசியிருக்காரா? விவசாயிகளுடைய வருமானத்தை 1.5 மடங்காக விலை கொடுப்போம் சொன்னாங்க 2014 தேர்தல் அறிக்கையில. என்னைக்காவது மோடி பேசியிருக்காரா? 2019 தேர்தல் அறிக்கையில வருமானத்தை, விவசாய வருமானத்தை 2 மடங்காக்கும் சொன்னாரு. என்னைக்காவது செஞ்சிருக்காரா? விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம், பென்ஷன் கொண்டு வரணும்னு 2014 தேர்தல் அறிக்கை, அதை செஞ்சிருக்காங்களா? 2019 தேர்தல் அறிக்கையில சாலையோர விவசாயிகளுக்கு எல்லாம் நாங்க வந்து பென்ஷன் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்களா? தேர்தல் அறிக்கையை வைத்துக் கொண்டு அண்ணாமலை பேச வேண்டும் என்றால் நேரடியான விவாதத்துக்கு நான் தயார். அண்ணாமலை தயாரானு கேளுங்க. நான் என்ன சொல்றேன், திமுக அவங்க தெளிவா சொல்றாங்க, நாங்க சொன்னதுல முதலமைச்சர் 1க்கு மேற்பட்ட முறை சொல்லி இருக்கிறார், நாங்க என்ன சொல்றோமோ அதை அமல்படுத்துவோங்க என்று அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கே நிர்மலா சீதாராமன் கட்டளை இடுவாறு செய்யணுங்கிறதுலாம் இல்ல, இந்த நிர்மலா சீதாராமன் மக்கள் மேல அக்கறை இருந்தா முன்னாளைக்கு முன்னால அது என்ன சமையல் எரிவாயு விலைய எதுக்கு 3.50 ரூபாய்க்கு ஏத்துறீங்க? 10 நாளைக்கு முன்னால எதுக்கு 50 ரூபாய் ஏத்துறீங்க? நீங்கதான் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ளவராச்சு, கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க, அதை கூட தாக்கு பிடிக்க முடியல. சரி, ஆர்பிஐ சொல்லிச்சுல பணவீக்கம் அதிகமாகுது, எனவே நீங்க வந்து பெட்ரோல் விலையை குறைங்கன்னு கேட்டீங்களா? கேட்கல. அதனாலதான் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 10% அதிகப்படுத்துச்சு. இது எதை பத்தியும் தெரியாத மாதிரி ரொம்ப பவ்யமா வந்து எங்களுக்கு மக்கள் மேல அப்படியே காதல் வந்துருச்சு. எனவே திமுக இப்பவே அதை மக்களை காதலிக்கணும்னு சொல்றதெல்லாம் அது ஏமாத்தே தவிர அடிப்படையில் உண்மையான நிலை அல்ல, நேர்மையான நிலைப்பாடு அல்ல.